முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் மீட்டை அபி துமே அவரு டவர் மேய்ச்சல் செல்னாக இனிமையான குழந்தைகளை தற்பொழுது நீங்கள் சாந்தி மற்றும் சுகத்தின் டவருக்கு செல்ல வேண்டும் இஸ்லியே அப்பனே சுபாவ் அவரு கேரக்டர்கோ சுதார்த்தேஜாவோ எனவே நீங்கள் தன்னுடைய சுபாவம் மற்றும் கேரக்டரை பரிவர்த்தனை செய்து கொண்டே செல்லுங்கள் புராணைக்கோ பரிவர்த்தன்கரோ பழைய சுபாவங்களை மாற்றி நல்ல சுபாவங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அவகுணங்களை குணங்களாக பரிவர்த்தனை செய்து கொள்ளுங்கள் திமாகு சதா ரெஃப்ரெஷ் ரகே உஸ்கி யுக்திக்கியாக நம்ம புத்தி எப்பொழுதும் புத்துணர்வோடு இருக்க வேண்டும் அதற்கான யுக்தி என்ன உத்தருக பாப்பு ஜோ சுனாத்தேஹ உஸ்கா கரோ பதில் சொல்ற சிவபாபா என்னவெல்லாம் சொல்கின்றாரோ அந்த ஞானத்தை மனன சிந்தனை செய்யுங்கள் விசாரசாகர மந்தன் கர்னேசே திமாக சதா ரெஃப்ரெஷ் ஹோஜாத்தாக இந்த ஞானத்தை விசாரசாகர மந்தனம் செய்யும் பொழுது புத்தி எப்பொழுதும் புத்துணர் புத்துணர்வு அடையும் ஜோ சதா ரெஃப்ரெஷ் सर्विस कर சர்வீஸ் हैं यार எப்பொழுதும் புத்துணர்வோடு இருப்பார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும் உன்கி பேட்டரி सदा சதா சார்ஜ் ஹோத்தி है அவர்களுடைய பேட்டரி ஆத்மா ரூபமான பேட்டரி எப்பொழுதும் சார்ஜ் ஆகி இருக்கும் கிங்கி விசாரசாகர மந்தன் கர்ணேசே சர்வசக்திமான பாக்கே சாத்து கனெக்ஷன் சுட்டாரதாங்க ஞானத்தை அவங்களுக்கு விசாரசாகர மந்தனம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க பாபா சொன்ன முரளியை ஞானத்தை விச்சார சாகர மந்தனம் செய்யக்கூடிய காரணத்தினால சர்வச சக்திமானாக விளங்கும் பாபாவோடைய கனெக்ஷன்ல இருப்பாங்க இப்ப பாபா சொன்னதை நினைக்கிறாங்கன்னா பாபாவையும் சேர்த்துல நினைப்பாங்க அதனால எப்பவுமே பாபா மற்றும் அவருடைய அந்த முரளிய நினச்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய பேட்ரி எப்பொழுதும் சார்ஜ் நிலையிலேயே இருக்கும் கீத நயனுகோ ராகு திகாவோ பிரபு கண்ணு இல்லாத குருடர்களாகிய எங்களுக்கு நல் வழி காட்டுங்கள் ஓம் சாந்தி கீதவே மனுஷுவாங்க பரந்தோ அறுத்து குச்சி பி நெய் சாந்தி இந்த பாடல் இருக்கு இல்லையா கண்ணு இழந்தவர்களுக்கு நல் வழி காட்டுங்கள் பிரபு அப்படின்ற பாடல் இது மனிதர்களால பாடப்பட்டது தான் பாபா வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து சினிமா சாங் ஆக்சுவலா ஆனா அதனுடைய அர்த்தம் வந்து பாடுறவங்களுக்கும் தெரியாது எழுதுனவங்களுக்கும் சரியா தெரியாது நடிச்சவங்களுக்கும் தெரியாது ஆனா பாபா தான் வந்து அந்த அர்த்தத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு ஜெய் சே பிரார்த்தனா கருத்தேக ஏபி ஜெய் சே ஏ பிரார்த்தனா நயனு ஹீனுக்கோ ராகு திகாவோ பிரபு கண்ணு இருந்தும் நாங்க குருடர்களா இருக்கிறோம் எங்களுக்கு நல் வழிகாட்டுங்கள் பிரபு அப்படின்ற அந்த பாடல் வந்து ஏதோ பஜன் பாடுறாங்களே பிரார்த்தனை செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரார்த்தனையோட பிரார்த்தனையா அவங்க கடவுளை வழிபாடும் முறையா இது வச்சிருக்காங்க கோ சாந்தி நெய் ஆனா வழிகாட்டுங்கள் பிரபுன்னு சொல்றது அது எந்த பிரபுன்னு தெரியாது பரமாத்மா யாருன்னே தெரியாதே அகர் பரமாத்மா கோ சப் ஜான் கோனை குருவேளை பரமாத்மாவை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் அனைத்தையும் தெரிந்து கொள்வார்கள் சிறப்பு பரமாத்மா கேட்டே பரந்து உங்க ஜீவனு காட்சி பத்தின அவர்கள் பரமாத்மா என்று சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியறதில்லை அதாவது பரமாத்மாவோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது அவர் பேர் என்ன உருவம் என்ன எங்கிருந்து வந்திருக்கிறாரு எந்த நாட்டை சார்ந்தவர் எந்த தேசத்தை சார்ந்தவர் நாம ரூப்பு தேஷு குண்ணு கர்த்தவிய கால் இந்த ஆறு விஷயம் அறிமுகத்துக்கு தெரியாமலே இருக்காங்க அப்ப கடவுள் யாருன்னு தெரியல அவர் பேரு தெரியல அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியல அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் குணங்கள் என்னன்னு தெரியலன்னா அப்ப நீங்க பண்ற பிரார்த்தனை எல்லாம் வேஸ்ட் தானே அப்ப அது கண்ணு இல்லாதவங்க செய்யற மாதிரி தானே தும்கோ அபு கியான்கா தீஸ்ரா நேத்திரம் மிலாக இப்ப உங்களுக்கு இறைவன் யாரு அவரோட பெயர் என்ன அவர் என்ன உருவத்துல இருக்கிறாரு அவர் எந்த தேசத்தில் வசிக்க கூடியவர் அவருடைய குணங்கள் என்ன கடமை என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியறதுனால உங்களுக்கு தான் மூன்றாவது கண்ணு கிடைச்சிருக்கு அந்த கண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இஸ்லியே தும்கோ திரிநேத்ரி அதனால அதனாலதான் உங்களுக்கு திரிநேத்ரி மூன்றாவது கண்களை கண்ணை உடையவர் அப்படின்னு சொல்ல முடியும் துனியாமே பல் மனுஷ அக்ஷர் கார்த்தேக திரிநேத்ரி திரிகால தர்ஷி திருமூர்த்தி பரந்த அறுத்துக்குச்சிபி நெய்ஞ்சாந்தே இந்த மனிதர்கள் உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க இறைவன் வந்து இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க என்னன்னா திரிநேத்திரி திரிகாலதர்ஷி திருமூர்த்தி மூன்று கண்களை உடையவர்கள் முக்காலம் உணர்ந்தவர்கள் மும்மூர்த்தி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க பரந்து அறுத்துக்குச்சிபி நெய்ஞ்சாந்தே இதற்கான அர்த்தம் என்ன மூன்றாவது கண்ணுனா என்ன மூன்று காலம் உணர்ந்தவர்கள்னா முக்காலம் எதை குறிக்குது அதுக்கப்புறம் மும்மூர்த்தி யாரு அவர்களை படைத்தவர் யாரு யார் இந்த மும்மூர்த்தி இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த வார்த்தைகளை உபயோகம் செய்கின்றார்கள் ஜெய்சே கே சயின்ஸ் அவரு சைலன்ஸ்கா ஆப்பஸ்மே கியா சம்பந்த அவங்க என்ன சொல்றாங்க சயின்ஸுக்கும் சைலன்ஸுக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல் பிர பூச்சி தேக உத்தர் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஆனா அதற்கு பதில் அவங்களுக்கே தெரியாத கேல்டுமே பேசுகோ பரந்து மக்கள் விரும்புறாங்க உலகிலே அமைதி நிலவ வேண்டும் பாட்டெல்லாம் பாடுறாங்க ஆனா இது எப்ப நிலவும் அப்படின்றது யாருக்குமே தெரியாத கிஷ்ணே கீர்த்தி அந்த உலகத்துல அமைதியை யார் கொண்டு வந்தார்கள் कुछ भी नहीं जानते इन विषय यारुको ஏதுமே தெரியாத सिर्फ पूछते रहते हैं तो जरूर कोई जानने वाला चाहिए जो बताएं அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தானே இத பத்தி சொல்ல முடியும் तुम கோ பாப்னே बाप ने समझाया है यह सब खेल बना நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு இவை அனைத்தும் இறைவனுடைய விளையாட்டு திருவிளையாடல் ஆகும் டவர் ஆஃப் பீஸ் சுக்குகா டவர் சப்கா டவர் கொடுத்தாங்கன்னா சாந்திகா டவர் மூலுவதன் ஜஹா சப் ஆத்மாயிரத்தி ஹ உயர்ந்த இடத்த டவர்னு சொல்றாங்க இங்க கூட அண்ணா நகர் டவர்னு ஒன்னு இருக்கு அது அங்கிருந்து பார்த்தா எல்லா சுத்தி அண்ணா நகரே தெரியும் சென்னையிலே நிறைய விஷயம் தெரியும் அதுக்கு அண்ணா நகர் டவர்னு பேரு அது மாதிரி பீஸ் டவர் எங்க இருக்கு அதாவது அமைதியினுடைய டவர் இருக்கிறதுல பீக்கான பீஸ் எங்க இருக்கும்னா பரந்தாமம் பீக்கான சந்தோஷம் சுகத்தினுடைய டவர் எங்க இருக்கும்னா சொர்க்கத்துல இப்ப பாபா சொல்றாரு சாந்தியினுடைய டவர் வந்து மூலவதனம் அங்கதான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள் உஸ்கோ ககங்கே டவர் ஆஃப் சைலன்ஸ் அத வந்து அமைதியின் டவர் என்று சொல்லப்படுகின்றது மூலவதனத்தை சத்தியுகமேக டவர் ஆஃப் சுக்கு அதுக்கப்புறம் பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்குவோம் இறங்கும் பொழுது சத்தியுகம் இருக்கும் அத வந்து டவர் ஆஃப் சுகம் சுகத்தினுடைய டவர் அப்படின்னு சொல்றோம் சத்தியுகமே டவர் ஆஃப் சுக்கு டவர் ஆப் பீஸ் டவர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி சத்தியுகத்தில் சுகம் மற்றும் டவர் மாதிரி பீக் லெவலில் இருக்காது அங்கே அமைதியும் பீக்கா இருக்கும் சந்தோஷமும் அவ்வளோ இருக்கும் பிராஸ்பரிட்டியும் முழு கல்பத்தில் கம்பேர் பண்ணும் பொழுது சத்தியுகத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும் அன் அமைதி சுகம் செல்வம் எல்லாமே டவர் தான் சத்தியுகத்தில் ஐசா கோயி முகுசே நெய் கஹேங்கே

வரலாற்று ஆசிரியர்னு இருப்பார் அவர் வரலாறு தான் சொல்லி புரிய வைப்பார் சயின்ஸ் டீச்சர் தான்னு அவங்க அறிவியலை பற்றி தான் புரிய வைப்பாங்க மேக்ஸ் டீச்சர் வந்து கணிதம் அவங்க கணக்கு பற்றி தான் அவங்க சொல்லி தருவாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க ஆனால் நம்ம டீச்சர் உலகத்தையே புரிய வைக்கிறாரு எதை விடலை எல்லா சப்ஜெக்ட் இன் ஆல் பாபா வந்து நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு அதனால ஒரு டீச்சர்னா ஷிவ் பாபா மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு டவர் ஆஃப் நாலேஜ் அந்த டீச்சர் வந்து டவர் ஆஃப் நாலேஜ் ஞானத்தினுடைய பீக்கு ஸ்ரீ பாபாட்ட தான் இருக்கு அவருக்கு டவர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நம்ம இறைவனை சொல்லலாம் துங்கோபி சாந்தி அவரு சுக்குகா டவர்மே லேஜா தேக அந்த டவர் ஆஃப் நாலேஜ் தான் பூமிக்கு இறங்கி இருக்கிறாரு நம்ம எல்லாரையுமே ஷாந்தி மற்றும் சுகத்தினுடைய டவருக்கு அழைத்து செல்வதற்காக இறைவன் இப்பூமியில் அவதரித்து இருக்கின்றார் கடவுள் இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த உலகமே எப்படி இருக்குன்னா டவர் ஆஃப் துக்கு இன்னைக்கு இவ்வளோ துக்கம்னா அவ்வளோ துக்கம் துக்கத்தினுடைய பீக்ல தான் கடவுள் பூமிக்கு வந்திருக்கிறாரு ஹர் பாத்துமே இன்சால்வென்ட் இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துலயுமே வறுமை வறுமைனா வெறும் செல்வத்துல மட்டும் வறுமை இல்லை செல்வத்திலையும் வறுமையா இருக்கு அப்புறம் ஒவ்வொரு அஞ்சு தத்துவங்களும் ரொம்ப வீக்கா இருக்கு அதனால உடலும் வீக்கா இருக்கு அப்புறம் மனசும் ஆயிடுச்சு பேட்டரியும் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு குணங்கள்லயும் வறுமை இருக்கு சக்திகளிலும் வறுமை இருக்கு ஸ்தூலத்திலையும் வறுமை இருக்கு சூக்ஷ்மத்துலயும் வறுமை இருக்கு இந்த மாதிரி டைம்ல தான் கடவுள் வராற பவித்ரதா சுக்கு சாந்திக்கா வருஷ தூய்மை ஆஸ்தியை நீங்கள் அடைகின்றீர்கள் சங்கம் யுகு கீஹ இப்ப அனைத்து புகழும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்காகத்தான் இருக்கின்றது இன்கோ கல்யாண்காரி யுகு ககாஜா தாக இப்ப இந்த யுகத்தை வந்து நன்மை தரக்கூடிய யுகம் இங்க நம்மளுக்கு தூக்கமே கொடுத்தா கூட நம்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆகுதுல்ல இப்ப கடன் வந்து தொல்லை தீருது அப்படின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்லையா நம்ம வருமானம் சேரல ஆனா கடன் இதோட முடியுதுன்னா திருப்தியா இருக்கும்ல மனசு லேசா இருக்கும்ல அதுல கடன் தொல்லைன்னா நம்ம ஒரு நாலு லட்சம் கடன் இருக்கு நாலு லட்சம் கடனை செட்டில் பண்ணிட்டா நாலு லட்சம் வருமானம் இல்லை நம்ம கிட்ட ஆனா மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும்ல அது மாதிரி மத்தவங்க நம்மளால எண்ணம் சொல் செயலால நம்மளுக்கு துக்கம் கொடுத்து கடனை வந்து செட்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நிம்மதி தானே வரணும் அதனால இந்த கலியுகத்துல என்ன நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க அது நம்ம எங்க இருக்கிறோம் கல்யாண்காரி புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கிறோம் கலியுகத்துல இருந்து வந்தாச்சு அதனால இந்த கல்யாண்காரி அப்படின்னா நன்மை தரக்கூடிய ஆத்மா கூடிய புருஷோத்தம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் அதனால இங்க எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கின்றது பாது பாதுகோத்தாங்க சத்தியுகு கலியுகம் முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடியது சத்தியுகம் ஆகும் பட் சுக்குக்கா டவருங்க சத்தியுகம் அப்படின்னா அத வந்து சுகத்தினுடைய டவர் அப்படின்னு சொல்றோம் பட் சாந்திக்கா டவருங்க பரந்தாமம் அமைதியின் டவராகும் துக்குகா டவருஹ இந்த கலியுக எண்டு வந்து துக்கத்தினுடைய பீக்கு யகா அத்தாக துக்கு இங்க அளவிட முடியாத துக்கம் இருக்கின்றது சபது ஆக்கரிக்கட்டேங்க நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய விட்ட குறை குறை அறுபத்தி மூணு பிறவியினுடைய பிறவி கடனை இந்த யுகத்துல செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா நாம வந்து நான் எதுவுமே செய்யலையே ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஏன் நம்ம மேல இவ்வளவு பழி போடுறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் கடைசியில வந்து அறுபத்தி மூணு பிறவியினுடைய கணக்கு செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கு கத்தேகா துக்குக்கே பகாடு கிர்த்தேக ஜபு ஏர்த்து காதி ஹோத்திஹ்னா திராகி திராகி கர்த்தே இப்ப துக்கத்தினுடைய மலை வேற விழப்போகுதுன்னு சொல்றாரு இன்னும் அந்த ஃபைனல் வினாஷ் வரல அது வரும்பொழுது மரண ஓலம் பயங்கரமா இருக்கும் இப்பவே வந்து சில இடத்துல பூகம்பம்லாம் வருது உள்ள பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுது அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளவு கத்துறாங்க மரண ஓலம் எவ்வளவு இருக்கு இதுல சின்ன சின்ன ட்ரையல் தான் அதுக்கு அவ்வளவு மரண ஓலம் இருக்கு பாப்னே சம்ஜாயாக பாக்கி டைம் தோடாக இப்ப பாபா புரிய வைக்கிறாரு டைம் வந்து இன்னும் குறைவாக இருக்கின்றது பச்சவங்கோ யாதுக்கு யாத்திராமே டைம்ல ஆனா இந்த குழந்தைங்க பாபாவை நினைக்கிறதுல அந்த நினைவு பயணம் இருக்குல்ல அதுல கூட டைம் வந்து தேவைப்படுகின்றது பௌத்த ஜோ பூரா சம்ஜித்தேகி நகி நிறைய பேருக்கு இந்த ஞானம் சரியாவே புரிஞ்சுக்கல பிந்தி சம்ஜேன் கியா சம்ஜேன் புள்ளின்னு சொல்றாரு கடவுள் புள்ளியா நினைக்கிறது எப்படி எப்படி கடவுளை நினைக்கிறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க அரே ஜெய்சி சி ஆத்மா பரமாத்மா பிஹ நீங்களும் அதே சைஸ்ல தான் பரமாத்மாவும் இருக்கிறாரு ஆத்மா கோ ஜே ஹோனா வ லக்கி சித்தாராக நான் ஒரு ஆத்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே அப்ப ஆத்மா வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருக்கின்றது பில்குல் சு முற்றிலும் இந்த ஆத்மாவை கண்கள் மூலமா பார்க்க முடியாது தோ எ சப் பாப்பு சம்ஜாத்தேக இந்த அனைத்து விஷயங்களையும் சிவ தந்தை தான் நமக்கு புரிய வைக்கின்றார் ஐசை பாத்தும் ர மந்தன் கேசி திமாக இந்த மாதிரி விஷயங்களை ஞான சிந்தனை சிந்தனை செய்வதன் மூலமாக புத்தி ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்வு அடைகின்றது கஹாம் பி ஜாயேங்கே கி டவர் ஆஃப் சாந்தி டவர் ஆஃப் சுக்கு டவர் ஆஃப் பவித்ரதா ஹை ஹி நியூ வேர்ல்டு மே நீங்க எங்க போனாலும் சரி இந்த விஷயத்த புரிய வைங்க மற்றவங்களுக்கு டவர் ஆஃப் பீஸ் அதாவது டவர் ஆஃப் அமைதி அமைதியின் டவர் சிகரம்னு சொல்லலாம் அமைதியின் சிகரம் சுகத்தின் சிகரம் தூய்மையின் சிகரம் பார்க்கணுமா சத்தியுகத்துல வாங்க புது உலகத்துல இந்த விஷயத்தை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க புராணே சுவபாவுக்கோ கேரக்டர்ஸ்கோ சுதார்க்க பாப்பு நை துனியாக்கா மாலிக பனாத்தேங்க இந்த பழைய சுபாவங்கள் பழைய கேரக்டர்ஸ் குணங்கள் இது எல்லாத்தையுமே மாற்றி புது உலகத்திற்கு நாம எஜமானனாக ஆக வேண்டும் அதுக்காக பாபா நம்மளுக்கு சக்தி கொடுக்கிறாரு நம்மளுடைய சுபாவ சம்ஸ்கார பரிவர்த்தனைக்காக மனுஷல்காத்தே வேது கீதா ஆதி படுத்தேகூச்சி மனிதர்கள் வந்து வேதங்கள் படிக்கிறாங்க கீதா படிக்கிறாங்க எல்லாமே படிச்சிருக்காங்க இருக்காங்க ஆனா ஒண்ணுமே புரிஞ்சிக்காம இருக்காங்க அதனுடைய அர்த்தம் கூட ஆக்சுவலா தெரியாம மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்கப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சின்ன வயசுலயே அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படியே மக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க இந்த காயத்ரி கூட ஒரிஜினல் அர்த்தம் வந்து இந்த மந்திரம் சொல்கிறவங்களுக்கே தெரியாது காயத்ரிக்கும் காயத்ரி மந்திரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா அது ஷிவ் நினைக்கிறாங்க பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவ தந்தையை நினைக்கிறது தான் காயத்ரி மந்திரம் ஆனால் அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது சிடி தோ நீச்சே உத்தர தேகி ஆ படிக்கட்டில் எல்லாருமே கீழே இறங்கி தான் வந்திருக்குறாங்க பல் கோ சாஸ்திரம் சாஸ்திரம்கி அத்தாரிட்டி சமைச்சிங்க பிறந்தோ உன்கோ உதர்ணாகிங்க தன்னை சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் படிக்கட்டில் எல்லோரும் இறங்கி தான் ஆகணும் இந்த காயத்ரி மந்திரம் வந்து லௌகிக பிராமணன் தவிர வேறு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த காயத்ரி மந்திரம் எழுதினவரே விஸ்வாமித்திரர் அவர் வந்து க்ஷத்ரியர் தான் அப்படி எல்லாமே உல்ட்டா உல்ட்டாவா பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு அவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது இவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது அதனோட சரியான அர்த்தம் பாபா நம்மளுக்கு தான் புரிய வைக்கிறாரு ஆத்மா பயிலே சப்கி சத்தோ பிரதான ஹோ தீங்க தீரே தீரே பேட்ரி கலாசு ஓச்சா தீங்க ஆத்மா பரந்தாமத்துலேருந்து வரும்பொழுது சத்தோ பிரதானமாக இருக்கும் அதுக்கப்புறம் பல பிறவிகள் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ரி வந்து குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறது இஸ் சமயம் சப்கி பேட்ரி கலாசங்க இப்போ ஆத்மா அப்படிங்கிற பேட்ரி எப்படி இருக்குது டிஸ்சார்ஜ் பேட்ரியாக இருக்குது அப்போ ஃபிரு பேட்ரி சார்ஜ் ஓத்திங்க இப்போ தான் அந்த பேட்ரி எப்படி சார்ஜ் பண்ணுறது யாரோட கனெக்ட் பண்ணணும் இந்த விஷயம்லாம் இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது பாப்பு கதைஹ மண் மனாபவ ஷி பாபா சொல்கிறாரு மனதினால் என்னை நினைவு செய்யுங்கள் அப்பினோ ஆத்மா சம்சோ தன்னை ஆத்மா என உணருங்கள் பாப ஹ சர்வசக்திமான் உன்கோ யாது கர்ணேசே துமறை பாப்பு கட்டுச்சாயேங்கே இறை தந்தை சர்வசக்திமான் ஆவார் அவரை நினைவு செய்வதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் நீக்கப்படும் அவரு ஃபி பேட்ரி பரிச்சாயேகி அதுக்கப்புறம் உங்களோட பேட்டரி வந்து நிறைந்து விடும் தும்மா ஃபீல் கரு ரகேகோ அம்மாதிரி பேட்ரி பர் ரஹீக இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க நம்மளுடைய பேட்டரி வந்து நிறைந்து கொண்டே இருக்கின்றத கோயிக்கு நஹிம்பி பர்த்திங்க சில பேருக்கு வந்து வீக்காயிருப்பாங்க ஆனால் எல்லாருமே பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு தான் சரீராக விடுவாங்கன்னு அவசியம் இல்லை யார் எவ்வளோ புருஷார்த்த பண்ணுறாங்களோ அவ்வளோ பேட்டரி சார்ஜ் ஆகும் எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அப்படியே சரீராக விட்டுருவாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சார்ஜ் ஆனால் திரும்பவும் பிகே ஆக மாட்டாங்க அப்படியே அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிடுவாங்க அதை விட ரொம்ப கம்மியாக அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் சார்ஜ் ஆனால் திரும்பவும் ரீபர்த் எடுத்து கிளாஸ்க்கு வருவாங்க பிகே ஆவாங்க சுதர்ணிக்கை பதிலே அவரு ஹீ பிகடு ஜாத்திங்க சில பேர் இருக்காங்க சரீரம் விடுறதை விடுங்க இங்கேயே சரீரத்தை விட்டுடுறாங்க எப்படி உயிரோட இறந்து போயிடுறாங்க அங்கே இறந்து இங்கே வர சொன்னால் இங்கே இறந்து லௌகித்து போயிடுறாங்க அப்போ ஏ ஒரு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் பேட்ரி சார்ஜ் பண்ணியிருந்தா கூட அப்புறம் பாபா விட்டு போயிட்டாங்கன்னா ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடும் டிஸ்சார்ஜ் ஆகிறது ஈஸி சார்ஜ் பண்ணிக்கிறது தான் கஷ்டம் பாப்சே பிரத்திகாபி கருத்தேங்க பாபா அமுக்கபி விகாரமே நெயிச்சா எங்கே பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க பாபா நாங்கள் ஒரு பொழுதும் விகாரத்தில் போக மாட்டோம் ஆப்ஸே தோ இக்கிஸ் ஜனமூக்கா வருஷா ஜரூர் இல்லைங்கே தங்களிடமிருந்து இருபத்தோரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை அவசியம் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்பி கிருப்படுத்தேங்க எல்லாம் சொல்றதோட சரி அதுக்கப்புறம் ஆள அட்ரஸே காணும் கீழே விழுந்து கிடக்குறாங்க பாப்ப கத்தேங்க காம விகார பெரு சேத்து பனைசே தும் ஜெகத்தை சேத்து பனைங்க மற்ற விகாரத்தினால அவ்வளோ பெரிய அடி கிடைக்கல இந்த காம விகாரம் வந்து தன்னை தானே கோடாலியில் வெட்டிக்கிறா மாதிரியா அது பெரிய அடி கிடைக்குது அது கீழே விழுந்துடுறாங்க காம விகாரத்தை வெற்றி அடைஞ்சா உலகத்தை வெற்றி அடைஞ்சா மாதிரி ஃபிரு அகர் விகாரமே கையா தோ அக்கல் சட் பாபா கிளாஸ்க்கு வந்து கேள் நல்ல ஞானத்தை புரிஞ்சிக்கிட்டு மதுபண்ணுக்கெலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் தவற செய்கிறாங்கன்னா பாபா என்ன பண்ணுறாரு பாபா பண்ணல இந்த மாயாவை என்ன பண்ணுது புத்தியில் என்ன கட் பண்ணி விட்டுருது அவங்களுக்கு கனெக்ஷனை வைக்க முடியாது கடவுள்கோட ஏ காம் மகாஷத்ரு அதனால தான் பாபா சொல்கிறாரு காமம் மகா எதிரியாக இருக்கின்றது ஏக்கு தோக்கோ தேசே காம்கி ஆகு லெக்தீங்க அந்த லௌகீகத்தில் கணவன் மனைவியெல்லாம் இருக்கிறாங்கன்னா மதுபண்ணுக்கெலாம் போயிட்டு வராங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க மனைவியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னொடனே அந்த காமம் அப்படின்றது அக்னி மாதிரி பிடிச்சிக்குவேன் பாப்புக்க தீங்க தம் காம் சிதாப்பர் பயிட்டு சாம்பரே வன்கையே போ எந்த விகாரமும் கருப்பாக்கலை காம தான் கருப்பாக்கி வச்சுருக்க அவ தும்கோ கோரா பண்ணாத்தேங்க இப்போ ஷிவ் பாபா வந்துருக்கிறாரு வெள்ளையா மாத்துறதுக்காக ஆத்மாவை ஏ கோ தும்பட்சவங்கோ சம்ஜாத்தேங்க இந்த சீக்கிரட்ஸ் எல்லாம் பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு படைசே துமாரி புத்தி குல்தீங்க நல்லா படிச்சா புத்தி வந்து தரக்கும் ஜாடுக்கா வர்ணம்பி கருத்தேங்க இந்த கல்பவி மரத்தை கூட வர்ணனை பண்ணுறாங்க இகை கல்பவிருக்ஷ மனுஷ சிருஷ்டிகா வெரைட்டி ஜாடுகள் இது கல்பவிருக்கமாக மனித சிருஷ்டியினுடைய வெரைட்டியான மரமாக இருக்கின்றது இன்கோ உல்டா ஜாடு கஹாஜாத்தாக இது தலைக்கீழான மரம் என்று சொல்லப்படுகின்றது கித்தனை வெரைட்டி தரமாக இந்த மரத்தில் எவ்வளோ வெரைட்டியான தர்மங்கள் இருக்கின்றன இத்தனை கரோட ஆத்மாவுங்கோ அவினாஷி பார்ட்டு மீளாகுவாங்க இன்றைக்கி கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இந்த பூமியில் இருக்காங்க எட்நூறு கோடி ஒரு ஒரு சோலோட ரோல் மாதிரி இன்னொரு சோலுக்கு இருக்காது ஒரு ஒருத்தரோட கேரக்டரை வேறு இல்லையா ஒரு ஒருத்தரோட எண்ணங்கள் வேறு கேரக்டர் வேறு சுபாவம் வேறு எல்லாமே வேற வேறு ஏக்கு தோக்கா ஜெய்ஸா பார்ட்டு ஹோன சகே சில இடத்துல ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க ஒரே மாதிரி இருக்கும் ஃபேஸு ஆனால் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் ட்வின்ஸே வேற வேற கேரக்டர்னா அப்போ யோசிச்சு பாருங்க அபி தும்கு கியான்கா தீசரா நேத்திர மெயிலாக இப்போ அவங்களுக்கு ஞானம் அப்படின்ன ஞானம் என்கின்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது कितनी கிட்னி டேர் हैं கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க ஜெய்சே மச்சிலக்கா ஏக கிலோனா ஊற்றாங்க தார்பர் ஜெய்சே நீச்சை உத்தர்த்தீங்க ஏபி ஐசாஹிங்க பாபா கிட்ட வந்து இந்த மீனோட ஒரு பொம்மை வச்சிருந்தாராம் யாரோ கொடுத்துருக்காங்க அவர் விசார பண்ணுறாரு பிரம்மா பாபா அதில் வந்து அந்த மீனை வந்து அந்த பொம்மையில் அப்படியே மேலே ஏற்றி விட்டுட்டோம்னா அது வந்து மெதுவாக அப்படியே இறங்குமா ஸ்லோவாக இறங்கும் தி ஒரு ஏற்றி விடுறதுக்கு ஒரு செகண்டு போதும் இறங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு அது மாதிரி அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நாம் வந்து பாபா என்ன பண்ணிடுறாரு பரந்தம்மா கொண்டு போய் சேர்த்து விட்டுறாரு அங்கேருந்து அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஆத்மா கீழே இறங்குது அம்பி ட்ராமாக்கு ரசீமே பந்தே ஹுஏங்க அது ஒரு கயிறு மாதிரி இருக்கு அதில் ஏற்றி விட்டுறாங்க அந்த மீனை அதுலேருந்து அதை மெதுவாக இறங்குது அது மாதிரி நம்ம எல்லாம் ஒரு ஒரு மீன் மாதிரி அந்த கயிறு வந்து என்னது ட்ராமா ட்ராமான்ற கயிறில் ஏற்றி விட்டுட்டார அப்புறம் அப்படியே ட்ராமா கட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ மோஷனில் ஆத்மா கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது ஐசை कल्प आकर கல்பை हुआ है फिर हम ऊपर जाते हैं இப்படி கீழே இறங்கி இறங்கி ஒரு கல்பம் முடியுது இதில் கீழே இறங்குறதுலேயே நடுவில் சரீரம் விட்டு இன்னொரு சரீரம் எடுத்து திரும்பவும் கீழே இறங்குது அது மாதிரி எண்பத்தி நாலு வேஷத்தையும் மாற்றிருக்கு கீழே இறங்கி முடிகிறதுக்குள்ளே எண்பத்தி நாலு வேஷம் மாற்றிருச்சு ஆனால் அந்த ட்ராமா கட்பட்டு கட்டுப்பட்டு தான் இறங்கிக்கிட்டே இருக்குது போன கல்பத்தில் எப்படி எப்படிலாம் ரோல் பிளே பண்ணுச்சோ அப்படி தான் இங்கே ப்ளே பண்ணுது ஒரு வழியாக கீழே வந்து சேரும்போது தான் கடவுள் கிடைக்கிறாரு டோட்டலாக டிஸ்சார்ஜ் பேட்டரி லோ பேட்ரி காட்டுது இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்ல இப்போ லோ பேட்ரி டைமில் தான் கடவுள் கிடைக்கிறாரு நம்ம திரும்பவும் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறோம் நம்ம சார்ஜை ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்காக பண்ணுறோம் இன்றைக்கி நேத்திக்காக ஒரு இந்த பர்த்துக்காக இல்லை ஐந்தாயிரம் வருடங்களுக்காக சார்ஜ் பண்ணிக்கிறோம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அப்படி மேலே கூட்டிகிட்டு போயிடுவார் ஏன் சமைச்சு கோ அபு மில்லிஹ இந்த அறிவு கூட தான் குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கு இது எத்தனாவது அறிவு ஏற்கனவே மனுஷங்களுக்கு ஆறு அறிவு இருக்கு இல்லையா ஆறாவது அறிவு பகுத்தறிவு இது ஏழாவது அறிவு கடவுள் மூலமாக கிடைக்கிது ஊப்பர்சே ஆத்மையே ஆத்தீங்க நம்பர் வார் ஆடு ஹோதீஜ் ஆதீக மேலே இருந்தால் ஆத்மாக்கள் வராங்க கீழே இருக்கணும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆட் ஆவாங்க அப்போ திரும்ப மேலேருந்து வருவாங்க கீழே இருக்கிறவங்க பர்த் ரீ பர்த்தில் இருப்பாங்க வரவங்களாம் ஆட் ஆகிட்டே போகிறாங்க தான் எட்நூறு கோடி பாப்புலேஷன் இன்னைக்கு வந்துருக்கு இஸ் கேள்மே தும் பரட்டதாரீகோ இந்த ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட இறைவனின் விளையாட்டு இதை திருவிளையாடல்னு சொல்கிறாங்களே இது தான் இதில் நீங்கள் உங்களுக்கும் ஒரு ரோல் கிடச்சிருக்கு அது கூட கடவுளோடு சேர்ந்து விளையாடுறீங்க பார்த்தீங்களா இது ரொம்ப அற்புதமான ஒரு ரோலாக இருக்குது முக்கிய கிரியேட்டர் டேரக்டர் ஆக்டர் தான் ஏன்னா ஒரு ட்ராமானால் அதில் மெயின் வந்து ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் டேரக்டர் மெயின் ஆக்டர் ஹீரோ இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு ட்ராமா இல்லை மெயின் இவங்களோட ரோல் தான் முக்கியமாக இருக்கும் இதில் எல்லா ரோலுமே ஒத்தர் பிள்ளை பண்ணிட்டா என்ன பண்ணுறது எல்லா ரோலுமே யாரோடைய இது டேரக்டரும் கடவுள் தான் ப்ரொடியூசரும் கடவுள் தான் மெயின் ஹீரோ ஆக்டரும் கடவுள்தான் நம்ம எல்லாருமே ஆக்டர்ஸ் தான் ஆனால் அவரோட மாதிரி அவரை மாதிரி ஆக்டர் மனுஷங்களால் பண்ண முடியாது ஃபிர் கொன்சே ஆக்டர் ஹேன் அடுத்த கிரேடில் யார் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க பக்தி மார்க்க வாலோனே அநேக்கு சித்திரை பண்ணாயேங்க பிறந்த அர்த்தக்காக குச்சிபி பத்தானே இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க பண்ண வேலை ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து யாருக்குமே தெரியாத லாக்கோ வருஷ ககுதை தேய்ஹ இந்த உலகம் வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்கும் பிரம்மானா நான்முகன் ஒரு வெள்ளை தாடி வயசான தோற்றத்தில் அப்படிலாம் காமிச்சிருக்காங்க ஒரிஜினல் பிரம்மா வேறு அவங்க காமிச்சது வேற விஷ்ணு அப்படின்னா நாலு கையோட நாலு கையோட சத்தியத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டு ரெண்டு கை தான் லக்ஷ்மிக்கும் ரெண்டு கை நாராயணுக்கும் ரெண்டு கை தான் ஒரிஜினலுக்கு வந்து வேற மாதிரி இருக்காங்க அதே மாதிரி ஷங்கருக்கு பூலோகத்தில் பார்ட்டே கிடையாது இது ஷங்கரும் சூக்ஷ்ம சரிகிறதாரி தான் இதுவும் வந்து பக்தியில இவங்க மூணு பேருக்கும் ஒரு உருவம் கொடுத்திருக்காங்க இது மட்டும் போதாதன்னு இந்த உலகம் வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அப்ப பா பாக்கர் சாரி நாலேஜ் இதை தேங்க இப்ப கடவுள் வந்துட்டார ஃபுல் நாலேஜ் கொடுக்கறாரு அப்ப தும் சம்ஜி தேகோ சத்தியுகமே ஏ கியான் ஹம்கோ நய்கோகா இப்ப அவங்களுக்கு தெரியுது சத்திகத்தில் இந்த ஞானம்லாம் ஞாபகத்தில் இருக்காத ஜெய்செய்யா காரோபர் செல்தீங்க வைசேவா பவித்ரதா சுக்கு சாந்திக்கு ராஜதானி செல்தீங்க எப்படி இங்கே வந்து உலகம் நடக்குதோ அது மாதிரி தான் அங்கேயும் நடக்கும் தூய்மையெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி இந்த உலகம் நடக்கும்னு கேட் கேட்குறாங்கல்ல தூய்மை இருந்தால் தான் சுகம் சாந்தியே இருக்கும் வந்து பாருங்க அந்த உலகம் எப்படி நடக்குதுன்னு பாபி ஒண்டர்ஃபுல்லுங்க இத்தனி சோட்டி பிந்திங்க பாபாவும் அதிசயமா இருந்தவர் இவ்வளோ புள்ளியே இருந்துகிட்டு எவ்வளவு வேலை பண்றாரு ஜெய்சே துமாரி ஆத்மா ஐசே இன்கி கி ஆத்மா பி பாப்சே சாரா கியான லே ரஹீங்க நம்ம எல்லாருமே காட்லி ஸ்டூடெண்ட் ஷிவ் பாபா டீச்சராக இருந்து ஞானத்தை சொல்கிறாரு பிரம்மா பாபா சொல்கிறாரு நான் கூட காட்லி ஸ்டூடெண்ட்டு தான் நான் தான் முதல்ல கேட்குறேன் ஞானத்தை அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஃபீரு படா ஹோகா ஓ பி பிந்தி ஓ நீ ஆத்மா புள்ளியாக இருக்கிறீங்கன்னா ஆத்மாவுடைய தந்தையும் புள்ளிய தானே இருக்கணும் பெரியவராக இருக்க முடியாது இல்லை தும்மாதிரி ஆத்மா ஜோ பிந்திங்க உண்மையும் சாரா கியானு தாரனு ஹோர இயங்க உங்களுடைய ஆத்மாவும் புள்ளியாக இருக்குது அந்த புள்ளியில் ஃபுல் நாலேஜ் தாரணை ஆக்கின்றது ஏ கியான கல்பக்கை பாது பெரு பாப்பு எங்கே இப்போ பாபா நாலேஜ் கொடுக்குறாருல இதோட இந்த ஞானம் எப்போ கிடைக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க திரும்பவும் நாலேஜ் கிடைக்கும் ஜெய்ஸே ரெக்கார்டு வரா ஹூவா ஹோத்தாங்க ஜோர் ரிப்பீட்டு ஹோத்தாங்க ஏன்னா இப்போ இது வரைக்கும் யாரெல்லாம் சரீரம் விட்டு போயிருக்காங்களே அவங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கணுமா அடுத்த ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க அதே உருவத்தில் அவங்கள சந்திக்கலாம் ஆத்மா மேபி சாரா பாட்டு பராவாக ஆத்மாவில் தான் எல்லா ரெக்கார்டும் ரெக்கார்டாகிருக்கு கோயி பகுத்து ஒண்டர்ஃபுல் பாத்து ஹோத்திஹ இதெல்லாம் ரொம்ப அதிசயமான விஷயம் ஆத்மாவில் ரெக்கார்டாக தான் நம்ம நடிச்சிட்ருக்குறோம் நம்ம மனப்பாடம் பண்ணி டைலாக்லாம் பேசலை ஏற்கனவே என்ன ரெக்கார்டாக இருக்கோ அதுதான் பேசிகிட்டு இருக்கிறோம் உன்கோ குதிரத்துக்கு ஆஜாத்தாக இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லப்படுகின்றது இஸ் அனாதி ட்ராமா கே பார்ட்டு சே ஏக்கு பீட் ஷூட்டு நெய் சத்தா இது வந்து அனாதியானது ட்ராமா இதுலேருந்து ஒருத்தரை கூட என்ன பண்ண முடியாது ஒருத்தரை கூட தப்பிக்க முடியாது கஷ்டமாக நஷ்டமாக இந்த உடம்புலேருந்து செட்டில் பண்ணிட சொல்கிறார் சில பேர் தப்பிக்கிறோம் பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆனால் சூசைட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஆத்மாவுக்கு சாவே இல்லை சூக்ம சரீரத்தில் ஆவியாக அலைஞ்சிட்ருக்குறாங்க யாருமே தப்ப முடியாது நடிச்சு தான் ஆகணும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா வெளியில் வந்துட்டு அந்த பர்த்து முடிகிற வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்புறமா தான் ரீபர்த்து கிடைக்கும் அவங்களுக்கு அப்படி எடுத்தாலும் நல்ல பர்த்து கிடைக்காது ஏன்னா தற்கொலை செய்கிறது மகா பாவம் ஜீவு காத்து மகா பாப்ப அந்த சரியான பர்த்து கிடைக்காது அதனால் எழுதுவாக இருந்தாலும் ட்ராமாலேருந்து தப்பக்கூடாது முடியாது நம்மளுக்கு கஷ்டம் வருதா எதனால் வருது நான் ஏதோ ஒரு பிறவியில் செஞ்ச பாவத்தை இந்த கஷ்டப்பட்டு செட்டில் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதுலேருந்து இருந்து யார் மேலே மிஸ்டேக் கிடையாது என்னுடைய பாவத்தை நான் செட்டில் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கணும் அதை தாங்கிறது தாங்கி கொள்வதற்கு தான் சக்தி வேணும் சகிப்பு தன்மை வேணும் அது யோகா பண்ணி வாங்கிக்கலாம் சப்போ பார்ட்டு பஜானாகிங்க அதனால் எல்லாருமே அவங்கவுங்களோட ரோலை நடிச்சு தான் ஆகணும் எப்படி ஒண்டர்ஃபுல் பார்த்திங்க ஜோ அச்சுரித்தி சமைச்சிக்கர் தாரம் கருத்தைங்க தோ குஷி காப்பாரா செடுத்தாக இதெல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம் நம்ம துக்கம் போது ஞாபகமே இல்லை எந்தெந்த பிறவியில் கொடுத்தோமோ அது வாங்கினவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் வாங்கும்போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியுது துக்கானா என்னென்ன அதனால கொஞ்சம் சகிச்சுக்கோங்க அப்படின்னு பாப்பா சொல்கிறார் நீங்கள் கொடுத்தது தான் ரிட்டர்ன் கிடைக்கிது இந்த பிறவியில் செய்யலைனாலும் முறு பிறவியோட கணக்கு செட்டில்மெண்ட் ஆகுது அது அது செட்டில்மெண்ட்டுன்னு தெரிஞ்சாலே மனசு என்ன ஆகிடும் ஃப்ரீயாகிடும் கடன் தொல்லை தீந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கும்ல பைசா போனால் போகுது கடன் தொல்லை தீந்துச்சுல அப்படி தான் நினைப்பாங்க கடன் இருக்கக்கூடாது அது மாதிரி இதெல்லாம் ஒரு கடன் தான் பிறவி கடன் இது கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிறவி கடன்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் ஃப்ரீயா இருங்க குஷியோட இருங்க தும்கோ இத்தனி ஸ்காலர்ஷிப் மில் தீங்க பாபா உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்கறாரு புருஷார்த்த அச்சுறுத்தி கருணாட்சியாகி அதனால் நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும் ஆப் சமான் பனானாகை தனக்கு சமமா மற்றவர்களை உருவாக்க வேண்டும் தும் சப் டீச்சர் ஹோ நீங்க எல்லாருமே டீச்சர் டீச்சர் துமே படாக்கர் ஆப்சம்மான் டீச்சர் பண்ணா தேய்ங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டாக தான் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதே ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்க டீச்சராக வேலை செய்கிறாங்க அது மாதிரி நீங்களும் காட்லி ஸ்டூடெண்ட்டு இப்போ காட்லி டீச்சராக ஆகிருக்கிறீங்க ஐசா நேக்கி குரு பி பண்ணாங்க நெய் அப்போ டீச்சர் ஆயிடுச்சு அடுத்து குரு ஆகணும்லாம் நினைக்கூடாது நம்மளுக்கு ஒரே ஒரு குரு தான் யார் शिव बाबा सतगुरु குரு தும் टीचर டீச்சர் வந்தேகோ क्योंकि ராஜ்யோகம் சிக்கலா हो फिर தும் चले जाएंगे டீச்சர் வேணா ஆகலாம் ஆனா குரு ஆக முடியாது राजयोग யோகம் கத்துக்கிட்டீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால டீச்சர் எபி தும் சமிச்சு தேகோ இந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தான் தெரியுது ஓ லோக்தோ ஜே நகி நான் சத்கதி தேசக்தேக வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சத்கதியும் கொடுக்க முடியாத சர்வகா சத்கதி தாத்தா தோ ஏக்கு பாப்பா உலகத்திற்கே சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டும்தான் தான் லிபரேட்டர் கைடு பி வகிஹ இந்த உலகத்துக்கு லிபரேஷன் கொடுக்கக்கூடியவர் முக்தி கொடுக்க கூடியவர் மேலே அழைத்து செல்லக்கூடியவர் எல்லாருமே ஈஸ்வரன் தான் से आते हो தோ बाप கைடு नहीं बनता இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு தான் கைடு வேணும் பரந்தாமத்தை கூட்டிகிட்டு போகிறது ஒன்ஸ் போயிட்டோம்னா பூலோகத்தை இறங்குறதுக்கு கைடே தேவை இல்லை தானாக இறங்கிட வேண்டியதுதான் இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி வர்றது ஈஸி போகிறது தான் கஷ்டம் மேலே போனோன்னா ஆத்மாவில் கரை இருக்குல்ல தான் போக முடியல வர்றது யார் வேணாலும் வந்துடலாம் மேலே இருக்கிறவங்க மேலே போகிறதுக்கு தான் ஒரு கைடு தேவைப்படுறாங்க அந்த மீன் கூட இப்ப பாபா சொன்னால அந்த பொம்மை ஏற்றி ஏத்தி தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை கீழே இறங்குறதுக்கு அது தானாவே இறங்கிட போகுது பாப்பு கைடு பி அபி பண் இப்போ இப்ப ஷிவ் பாபா கைடா இப்ப வந்திருக்கிறாரு ஜப்தும் கருசே அத்தைஹோ தோ கருகோபி பொல்சு அத்தைஹோ வீட்டுல வீட்டிலேருந்து பூமிக்கு வரோம்ல பரந்தாமத்துலேருந்து இருந்து வந்த உடனே முதல் வேலையாக வீட்டை மறந்துடுவோம் இப்போ வீட்டில் இருக்கிற அப்பாவையும் சேர்த்து மறந்துடுறோம் அபி தும்பி கைடு ஹோ பண்டே ஹோ இப்போ தான் பாபா வந்து கைடாக வந்துருக்கிறார வழி காட்டுறாரு நீங்களும் மற்றவங்களுக்கு வழி காட்டுங்க சப்கோ ராஸ்தா பதாத்தே ஹோ அனைவருக்கும் வழி காண்பிக்க வேண்டும் அஷ்வரி பவர் நம்ம மேலே போகணும்னா இந்த உடம்போட பறந்து போக முடியாத அதனால கொஞ்சம் அசரரி ஆகுக அப்படின்னு சொல்ற தும்மாரா நாம் பாண்டவ சேனா பிஹே தாரி தோஹைனா உங்களுக்கு பாண்டவ சேனைன்னு கூட பேர் வச்சிருக்கலாம் ஏன்னா சரீரதாரியா இருக்கிறீங்க ஜப் அக்கேலே ஹோ தோ சேனானையும் கஹைங்கி தனியா போராடுறவங்களே சேனைன்னு சொல்ல முடியாது சேனானா ஒரு குரூப்பே இருக்கணும் ஷரீர்கே சாத்து ஜபு மாயா பெருஜீத்தை பார்த்தேகோ தபு தும்கோ சேனாக்க தேங்க சரீரத்தோட தான் மாயா வந்து சண்டை போடுறோம் கணக்கு அப்பதான் செட்டில் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாரும் தான் செட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம மட்டுந்தான் செட்டில் பண்றோம் அப்படி இல்லை நாம நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அதிகமா இருக்கு மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க வெளியில வந்து பாருங்க யாருமே நிம்மதியா இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எல்லாருமே செட்டில்மெண்ட்டில் தான் இருக்காங்க அதனால் பாபா சொல்கிறாரு நீங்கள் சேனை நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பக்கம் கணக்கையும் செட்டில் பண்ணிக்கிறீங்க இன்னொரு பக்கம் மாயாவோட சண்டையும் போட்டுக்கிறீங்க உணர் லடைக்கி பார்த்தையும் லிக்குதீக அவங்க என்ன பண்ணிட்டாங்க கீதை உபதேசமே போர்க்களத்தில் தான் அப்படி காமிச்சிருக்காங்க இது மனப்போராட்டம் இது ஏன் கே பார்த்து இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் வேலோக்கு கான்ஃபரன்ஸ் ஆதி கருத்தைங்க சன்ஸ்கிருத் அதிக காலேஜுக்கு கொள்தேங்க கித்னா கர்ச்சா கருத்தைங்க வெளி உலகத்தில் நிறைய கான்ஃபரன்ஸ் அமைதி மாநாடுகள்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுக்கு தனி காலேஜ்லாம் இருக்குது அங்கெல்லாம் குழந்தைங்க படிக்கிறாங்க அதுக்கும் நிறைய செலவாகுது கர்ஷா கருத்தை கருத்தை ஜெய்சே கி காளி ஹோ படிக் செலவுக்கு பஞ்சமே இல்லை செலவு பண்ணி பண்ணி ஒன்னும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற இந்த பாரத நாடு பொன் விளையும் பூமியா இருந்தது தங்க மலைகளாக இருந்தது இந்த வைரம் வைடூரியும் கல் மாதிரி கொட்டி கிடக்கும் இப்போ என்ன இருக்கு என்ன இருக்குது ஆ எவ்வளவு கொடுத்துட்டு போனேன் ஒன்னு கூட காணுமே அப்படின்ற சப்கொச்சு நயா நிக்கலீகா உங்களுக்காக மீண்டும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரப்போகுது பச்சம் கோ சொல்த்தே ஃபிர்த்தே பௌத்த குஷி ஹோ நீஷாகி இப்ப குழந்தைகளாக நீங்கள் போகும்போது வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் பாப்கோ அவரு வருஷைக்கோ யாது கருனாக சத்தியுகத்தில் இருக்கிற திங்ஸ்லாம் இங்கே கிடையாது ஆனால் அங்கே கிடைக்காத ஒன்று இங்கே கிடைக்கும் அது என்னது அத்தீந்திரிய சுகம் அது அதில் இருங்க எது இருக்கோ ப்ரெசெண்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாத நினச்சி கவலைப்பட வேணாம் இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவாங்க அப்புறம் பாபா வரலையேன்னு சத்தியத்தில் போய் முரளி எடுக்கலையேன்னு கவலைப்படக்கூடாது முரளி எடுக்கும்போது ஒழுங்காக படிச்சிடணும் இல்லையா இங்கே செய்ய வேண்டியதை இங்கே செய்யுங்க அங்கே போய் அங்கே அந்த சத்தியகம் அப்படி இருக்கும் இங்கே அதெல்லாம் இல்லையேன்னு இங்கே கவலைப்படுறது அங்கே போய் ஐயோ பாபா வரலையேன்னு கவலைப்படுறது அதனால் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ப்ரெசண்டில் வாழ கற்றுக்கோங்க கவி பந்து கொனே வாழா இந்த ட்ராமா நிற்காத சுற்றிக்கிட்ட தான் இருக்க போகுது நம்ம ஒவ்வொரு செகண்டும் ப்ரெசெண்டில் இருக்க கற்றுக்கணும் பாபு சம் சாத்திஹ தும் அப்படியும் சென்மோங்கோ நெய் சாந்தை கோ ஷிவ் பாபா தான் சொல்றாரு நீங்கள் ஒரு காலத்தில் தெய்வதையா இருந்தீங்கன்னு நம்மளுக்கே தெரியாத யாருக்குமே தெரியாத சௌரா சீகா சக்கர ஹிசாப் கித்தாப் இன்கோ பலே பலே ஆத்தேங்க எண்பத்தி நாலு பிறவிக்கு கணக்கு இருக்கு அது கூட பாபா தான் சொல்றாரு யார முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு தான் டீடைலாக புரிய வைக்கிறாரு தம்பட்சங்கோ அத்தாக சுக்கமில் தாங்க உங்களுக்கும் அளவிட முடியாத சுகம் பாபா கொடுக்குறாரு

உத்னி ஆஃபத்தேம்பி ஆத்தியும் சேங்கி எவ்வளோ நம்ம பாபாவோட க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்கிறோமோ இந்த கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க பிரச்சனைகளும் ஆகும் இனிமேலாம் பிரச்சனை குறையாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடு முடிஞ்சிச்சு பிரச்சனைலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நல்லபடியாக திறக்குது ஓப்பன் ஆகுதுன்னு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் எதுவுமே ஹாப்பியாக இருக்க போகிறது கிடையாது பிகேஸ்க்கு மட்டும் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுனால அது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சக்தி கிடைக்கும் மற்றபடி வெளியில் வந்து பிரச்சனை அதிகம்தான் ஆகும் இனிமே குறையாது ஜித்னா தொம்மை நசுதிக்கு ஆத்தியம் சாங்கி ஒத்தனையே ஆபத்தையும் பி ஆத்தியாங்க எவ்வளோ அந்த கிளைமேக்ஸ் நெருங்குதோ ட்ராமா பிரச்சனைகள் அதிகமாகும் சாடுக்கு விற்பிபி ஒனிங்க அதே மாதிரி இந்த மரமும் வளர்ச்சி அடையும் ஜாடு கச்சேங்க தோ ஜட்டு தூபான் லக்னேசை ஜடு ஜா தேங்க ஏதோ ஹோனாகிங்க இப்போ சில மரங்கள்லாம் வந்து கச்சாவாக இருக்குது ஹைபிரிட் மரங்கள்லாம் இருக்குது ஒரு முறை ஒரே நாள் புயல் வந்துச்சு அந்த மரம் எல்லாம் விழுந்துருச்சு ஆனால் இந்த ஆலமரம் வேப்ப மரம் மாதிரி நம்ம நாட்டு மரங்கள்லாம் நின்றுச்சு ஹைபிரிட் மரம்லாம் பெருசு பெருசாக இருந்தது எல்லாம் விழுந்துருச்சு அது வந்து சக்தி இல்லை அது மாதிரி தான் இங்கே கூட ஆத்மா வந்து அப்படியே செயற்கை ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிக்கிறாங்களே பிகேஸ் லைஃப்பில் அவங்களாம் விழுந்துருவாங்க அந்த பெரிய புயல் வரும் பொழுது அதில் யார் பக்காவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க துமாராக எய்ம் ஆப்ஜெக்டுக்கா சித்ரா சாம்னே கடாக உங்களோட எய்ம் ஆப்ஜெக்ட் கூட வந்து கண்ணு முன்னாடியே நிற்குது ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க நம்மளுடைய குறிக்கோளை இவங்க ரெண்டு பேர் தான் தும் அவருக்கு கோயி சித்திரை நெய் ரக் சக்தி நீங்க வேற எந்த சித்திரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை பக்தி மார்க்கமே மனுஷர் சித்திரக்தேங்க பக்தி மார்க்கத்துல ஒரு கோவிலில் என்ட்ரானா போதும் அது ஃபுல்லாக ஏகப்பட்ட சிலைங்க வச்சிருக்காங்க கியான் மார்க்கமேக ஏக்கு ஞான மார்க்கத்தில் ஒன்னே ஒன்று தான் நாலேஜு புத்தியுமே இருந்தாலும் நாலேஜ் புத்தியில் இருக்கு பாக்கி பிந்துக்கா சித்திர கியா நிக்கலிங்கி மற்றபடி சிவ புள்ளியாக இருக்கிறாரு புள்ளிக்கு வந்து செலவடிக்க முடியுமா அதனால தான் லிங்கம் பண்ணியிருக்காங்க ஆத்மா தோசி தாரா ஏபி சம்ஜினே சம்ஜினைக்கே பார்த்தீங்க ஆத்மாவும் நட்சத்திரம் போல ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கு கடவுளும் அதே சைஸில் தான் இருக்கிறாரு இது எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாகும் ஆத்மா கோத்தோ இன் அங்கும் சே தேக்னே சக்தி இந்த ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது பௌத்த கத்தைங்க பாபா அம்கோ சாட்சா்காரகோ வைகுண்டு தேக்கே நிறைய பேர் சொல்றாங்க கடவுளை எனக்கு காட்சி கொடுங்க வைகுண்டெல்லாம் மற்றவங்களுக்குலாம் காமிச்சிங்கன்னு சொல்றீங்க நானும் பார்க்கணும் நானும் அந்த கிருஷ்ணரை லக்ஷ்மி நாராயண பார்த்தா நல்லதா இருக்கும் அப்படின்லாம் கேட்கறாங்க பரந்தூ தேக்னேசே மாலிக் தொடகி பண்ணிங்க பாபா சொல்றாரு இந்த மாதிரி நிறைய பேர் காட்சி எல்லாம் பார்த்திருக்காங்க காட்சி பார்க்கறதுனால வைகுண்டத்தினுடைய எஜமானன் ஆக முடியுமா வைகுண்டத்துக்கு போகணுமா இல்ல வைகுண்டத்தை காட்சியாக பார்க்கணுமா உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்கு வைகுண்டத்துக்கு போகணும்னா ஞானத்தை தாரணை பண்ணணும் காட்சி பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க மனுஷ க தீஹ பலானா பதாரா சில பேர் சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க அவங்க எங்கேன்னு கேட்டால் அவர் சொர்க்கத்துக்கே போயிட்டார் போய் பார்த்துட்டு வந்தீங்களா போனதை பார்த்த மாதிரி சொல்கிறீங்க சொர்க்கம் வந்து சத்தியத்தில் தான் இப்போ நடக்க நடக்கிறது கலியுகம் நரகம் இங்கே சரீரம் விட்டால் எப்படி சொர்க்கத்தில் பிறக முடியும் இந்த ட்ராமா வந்து ஒன்லி ப்ளே பட்டன் தான் ஃபார்வேர்டும் பண்ண முடியாது ரிவைண்டும் பண்ண முடியாது எப்படி திடீர்னு பேக் கிடைக்கும் அதனால் இங்க சரீரை விட்டா இங்க தான் பிறப்பாங்க சொர்க்கத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க அப்புறம் தோ சாந்தே தொடை ஹ சொர்க்கம் அப்படின்றது சத்தியகம் அது இங்க இருக்கு அப்புறம் இங்க சரீரை விட்டு சத்தியத்துல போய் பிறக்க முடியுமா இன்னும் சத்தியுகமே வரல ஜோ ஆத்ம ஸ்வர்கமே கை வஹி க தீஹ ஆனா யாரு வந்து ஒரிஜினலாவே சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களோ அவங்கதான் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றாங்க மற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க மற்றவங்களாம் மேலே போயிட்டாங்கன்னு வேற சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மேலே போயிருக்காங்க அவங்க சொர்க்கத்துக்கு போல ஆத்மாக்கொத்த ஒரு சபை தாங்க ஏன்னா மேலே போனாதான் நிம்மதின்றாங்க சரீரம் விட்டால் மேலே போயிட்டாருன்றாங்க ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்குது அதை வச்சு பேசிகிட்டு இருக்குது ஆத்மா அரை நாலேஜ் ஆனால் கிளியரா தெரியாது மேலே போனால் தான் நிம்மதினா மேலே என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க அது சொல்ல தெரியாது ஆனா ஆத்மாவுக்கு அங்க நிம்மதி இருக்கு அந்த பரந்தாமத்துல இருக்கும்போது அது மட்டும் ஞாபகத்துல இருக்கு ஆனா சொல்ல வரல அப்ப தும்கோ ஊஞ்சு ஊஞ்சு பாப்பு படாரஹேக இப்ப நம்மளுக்கு உயர்ந்திலும் உயர்ந்த சிவ தந்தை பாடம் எடுத்துட்டு இருக்கிறார ஜிசுசை தும் ஊஞ்சே செய் ஊஞ்சா பது பாருகே ஹோ இதன் மூலமா உயர்ந்தலும் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீர்கள் நம்பர் வார் புருஷாரத் அனுசார் நர்சே நாராயண் ஜரு பனைங்கே நம்பர் வார் முயற்சியின் அனுசாரம் நரன்லேருந்து நாராயண் ஒரிஜினல் நாராயண் லக்ஷ்மி நாராயண் அவங்க வந்து மகாராஜ் மகாராணி பிரஜைகளில் அப்படிதான் தான் இருப்பாங்களாம் நாராயண் மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க சத்தியத்தில் ி மீங்க துமரா காமஹ உனே சம்ஜானா இப்போ பாபா சொல்கிறாரு இப்ப உலகத்துல அமைதி வேண்டும் அமைதி நிலவ வேண்டும்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இது வந்து உள் உண்மையான உலகில் அமைதி எப்போ இருந்தது சத்தியுகத்துல தான் இந்த விஷயத்தை சொல்றதும் உங்களுக்கு பாபா கொடுக்குற டியூட்டி நீங்க போய் சொல்லுங்க அப்படின்ற கை சம்ச்சுதே ஏ அக்யூரேட்டு க தேங்க நம்ம சொன்னால் சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க சொல்கிறது கரெக்டு தான் துல்லியம்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு வ சமைபி ஐகா லிகாஹுவை குமாரிகாந்து துவாரா பீஷ்ம பிதா மகு ஆதிகோ பான் பான்மாரி இது கூட எழுதப்பட்டிருக்கு சிக்கண்டி அப்படின்றவங்க பிறக்கும்போதே கன்னியாதான் ஆனால் அவங்க ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு பயிற்சி இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவர் அவங்க பரத்தே வந்து பீஷ்மருக்காக தான் அதுக்கப்புறம் பீஷ்மருக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து லேடி அப்படின்ட்டு அதனால அவர் என்ன பண்ண மாட்டார் எந்த ஆயுதத்தையும் யூஸ் பண்ண மாட்டார் சிக்கண்டி பார்த்த பிறகு சிக்கண்டி தான் முதல் அம்பு போடுறாங்க அப்படியே விட்டுருவார் அந்த கையில் இருந்தது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் சரமாரியாக நம்ம அர்ஜுனை நடித்து பா அந்த முள்ளு படுக்கையில் படுக்க வச்சுடுவார் ஆனால் இங்கே வந்து பாபா சொல்கிறாரு இந்த சிக்கண்டு யாருன்னா பீஷ்ம பித்தாமக முதல்ல யார் அப்படின்னா பெரிய பெரிய மகாமண்டலீஸ்வர் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் அப்படியே கரைச்சி இருப்பாங்க சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சகோதரிகள் சொன்னால் கேட்பாங்க சகோதரிகளுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட சமஸ்கிருதம் தெரியாமல் இருக்கும் அவங்க அது கரைச்சி குடித்தவங்களா இருப்பாங்க இவங்க சொன்னால் கேட்பாங்க அது இங்கேத்தனுடைய எக்ஸாம்பிள் கேட்க வைப்பார் அது யாருன்னு கடவுளோட வேலை அது ஆக்சுவலாக ஒன்று உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் அம்பு போடுறாங்களே ஆக்சுவலாக வந்து ஒரு சுக்ஷமமான சுதர்ஷன சக்கரம் ஏங்கிட்டு இருந்து தான் அது வந்து இந்த கடோத்கஜனோட பையன் பார்த்துருக்கிறார் பார்பரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் வந்து கதை சொல்கிறாங்க அது மாதிரி இது சுக்ஷ்மமாக சிவ்பாபாவோடைய வேலை அம்பு போடுறது நம்ம வேலை அவங்களுக்கு டச் பண்ண வைக்கிறது கடவுளோட வேலை இது மனுஷனால் செய்கிற காரியம் கிடையாது இந்த காரியம் சாக்ஷாத் இறைவன் செஞ்சிட்ருக்கிறாரு பாக்கி ஐசானே அர்ஜுனையும் பான் மாற கங்கா நிகழி அதுக்கப்புறம் பீஷ்மர் படுக்கையில் படுத்துட்டார் அந்த அம்பு படுக்கையில் இப்போ வந்து என்னென்னா அவருக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்கு என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து கங்கா வேணும் அப்படின்னு தண்ணி வேணும்னு சொல்கிறாரு உடனே துரியோதனன் ஓடி போகிறார் எங்கே தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக இப்போ அர்ஜுனன் ஒரு அம்பு போடுறாரு குருக்ஷேத்திரம் எங்கே இருக்குது அரியானாவில் அங்கே தான் போர் நடந்துட்டு இருக்கு அம்பு போடுறாரு அங்கேருந்தால் என்ன வருது கங்கா வருது இங்கே திடீர்னு எங்கே இந்த கங்கா இங்கே திடீர்னு இங்கே வந்துச்சு அப்படின்னு பாப்பா கேட்குறாரு அதுக்கு ஒரு ரூட் இருக்கும்ல கங்கைக்கு இரு திடீர்னு போர்க்காலத்தில் அம்பு போட்ட உடனே கங்கா வந்து நேராக பீஷ்மரோட போய் விழுது இதில் நிறைய கதை எழுதி வச்சுருக்காங்க ஐசி ஐசி பார்த்தேன் சுன்கர் கௌதே தீங்க யான் செய் கங்கா நிகழாய் அப்புறம் அங்கே குருக்ஷேத்திரத்தில் எங்கேயாவது ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க ஏதாவது சுனை மாதிரி ஏதாவது இருக்கும் இங்கேருந்து தான் கங்கை வந்துச்சு அப்படின்லாம் ஒரு அங்கே ஏற்கனவே ஒரு கதை அதுக்கு ஒரு நினைவு சின்னம் பண்ணி வச்சிருக்காங்க கௌமிக்கு பி பணம் சரி அதையாவது கொஞ்சம் ஒத்துக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த கங்கா போற ரூட்ல இருக்குது அந்த ஸ்டேட் ராஜஸ்தான் எங்க இருக்கு அது எங்க இருக்கு மவுண்ட் அபுல கவுமுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து கங்கா வந்துச்சுன்னு சொல்றாங்க அது ஒரிஜினல் கங்கா உற்பத்தி ஆகுதே அந்த இடத்துல ஒரு உற்பத்தி ஆகிற இடத்துல பசுவோட வாய் மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கும் கவுமூக்குன்னு பேர் அப்படி எங்கெங்கெல்லாம் கங்கை வருதுன்னு நம்மளுக்கே தெரியல பாப்பா சொல்றாரு நல் நிறைய கதை எழுதிட்டு அதுக்கு ஒரு நினைவு சின்னம் வாரி பண்ணி வச்சுட்டாங்க அபி தும்பட்சே தே துமாரா யாதுகார் பி கடாஹ உங்களுக்கு கூட நிறைய நினைவு சின்னம் இருக்கு அப்படின்றார் கோவிலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க எந்த கோவில்னு தான் ஆனா எல்லா பிகேசோட கோவில் எங்க இருக்கு பிகேஸ் அது சத்திய இது துவபரிகத்துல கட்டுற கோவில் இல்ல அது வந்து ஒரிஜினல் கோவில் அது இது தபஸ் பண்றதனுடைய கோவில் எங்க இருக்கு ஜட தில்வாடா ஏகாய் சைத்தன்யே அங்க வந்து ஜட சிலைகள் தில்வாடா மந்திரில நூத்தி எட்டு சிலை தபஸ் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் சைத்தன்யமான தில்வாடா மந்திர் அப்படின்னு பாபா சொல்கிறார் உஸ்மே ஊப்பர் வைகுண்டு திகாயாக அந்த தில்வாடா மந்திரில் மேலே வந்து வைகுண்டம் காமிச்சிருக்கு நீச்சே தபஸ்யா கருகே கீழ தபாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊப்பர் கே சித்திரங்க இஸ்லியே மனுஷ சம்ஜித்தேங்க ஸ்வர்க ஊப்பருக மேலே வந்து ராஜ்ஜியம் பண்ண சித்திரம்லாம் இருக்குது அதனால் மக்கள் நினைக்கிறாங்க மேலே தான் சொர்க்கம் இருக்கும் அப்படின்ட்டு பாம்ாம்ஸ பனானே வாழை குதுபி சமைச்சித்தேங்க கி ஹம் மரஹி வினாஷ்கலையேங்க இந்த பாம்ஸ் ரெடி பண்ணுறாங்களே அவங்களுக்கே தெரியும் இந்த பாம்ஸ் போடுறதுனால நம்மளுக்கே அது வினாஷ் நடக்க போகுது அப்படின்ட்டு கவிதைங்க ஐசா கரைங்கே தோ ஜரூர் ஜூர் வினாஷோகா இந்த பாம்ஸ் ரெடி பண்ணுறவங்கன்னு நினைக்கிறாங்க இது மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக வினாஷ் நடக்கும் அப்படின்ட்டு தான் செய்கிறாங்க தெரிஞ்சே தான் செய்கிறாங்க லிகாபி ஹுவாஹ மகாபாரி லடாயு மே ஐசா ஹுவா தா சபு கத்ம ஹோகை மகாபாரத பொருளை அந்த மாதிரிலாம் பாம்லாம் போட்டாங்க பிரம்மாஸ்திரம் அப்படின்றது நியூக்ளியர் பாம் அது மாதிரிலாம் போட்டாங்க அதனால வினாஷ் நடந்தது எல்லாருமே கௌரவ படையே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க சத்தியூ மே ஹைஹி இயக்கு தரம் தோ ஜூர் பாக்கி சப் கத்ம ஹோஜாயிங்கே ஆக்சுவலாக வந்து சத்தீகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்க போகுது அத்வைத தர்மம் அதனால மீதியெல்லாம் கலாஸ் ஆகணுன்றதுக்காக இதெல்லாம் நடக்க போகுது எவி பட்சே ஜாந்தேக பக்தி கர்த்தே கர்த்தே நீச்சே உத்தர்த்தைகி ஆத்தேக இது கூட நம்மளுக்கு தெரியும் பக்தி செய்து செய்து நம்ம கீழே இறங்கினதான் மிச்சம் ட்ராமா பிளான் அனுசார் எல்லாமே ட்ராமா படி அக்யூரேட்டா நடக்குது யார் மேலேயும் தோஷம் இல்லை வாஸ்தவமே யகா கோயி ஆஷிர்வாதம் அதிக்கி பாத்து நெய் பக்தியில கோவிலுக்கெல்லாம் போறாங்க இல்லை ஆசிரமத்துக்கு போறாங்கன்னா இந்த சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேக்குறாங்க இங்க நம்ம யார் காலில் விழும் விழுந்தா மட்டும் பாபா ஆசீர்வாதம் கொடுத்துருவாரா நான் பாபா ரூமில் சில பேர் புதுசாக வராங்கள சாஷ்டாங்கமா விழுறாங்க பாபா ரூமில் உடனே பாபா ஆசீர்வாதம் கொடுத்துருவாரா பாபா சொல்கிறாரு சொன்ன ஞானத்தை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா தானா ஆசீர்வாதம் கிடைக்கும் மத்தபடி கால எல்லாம் விடணும்னு அவசியம் அவருக்கு காலே கிடையாது ட்ராமால என்ன இருக்கோ அதான் நடந்துட்டு இருக்க குச்சு ஐசி பாத்து ஹோஜாத்தீங்க மனுஷ கேத்தீங்க ஜோ ஈஸ்வர் கி இச்சா ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா மனிதர்கள் உடனே சொல்றாங்க இதெல்லாம் ஈஸ்வரனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க தோ ஐசா நெய் கஹங்கே தும் தோ ஐசா நெய் கஹைங்கே நீங்க அப்படி சொல்றது இல்லை எல்லாமே ஈஸ்வரன் செயல் சிவன் செயல் அப்படின்லாம் சொல்றாங்க நல்லது மட்டும்தான் கடவுள் செய்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தும் தோ க தேவி டிராமாக்கி மற்றபடி எல்லாமே ட்ராமாவில் என்ன நடந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அது நடந்துட்டு இருக்கு எல்லாமே ட்ராமாவின் செயல் வேணா நீங்க சொல்லலாம் எல்லாமே இறைவன் செயல்னு சொல்ல முடியாதுல்ல தும் ஈஸ்வர்கி பாவி நெய் கஹிங்கே எல்லாம் ஈஸ்வரன் செய்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கை சீற்றம் வந்தால் இறைவன் சீர்றாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நம்மளுக்கு தெரியுது இயற்கை தான் சீருது அது ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஈஸ்வர் காபி ட்ராமாமே பார்ட்டுங்க ஈஸ்வர்னே சொல்றாரு எனக்கே இந்த ட்ராமாவில் பார்ட்டு இருக்கிறதுனால தான் நான் நடிக்கிறேன் நம்மளுக்கே ஒரு பார்ட் இருக்கு அது கூட எங்கே கலியுகம் எண்டில் வரணும்னு இருக்குது அது மாதிரி தான் நானே நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு சிருஷ்டி சக்கர கைசே ஃபிர்தாஹி பாப ஹீ சம்ஜா சக்தேக இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது இந்த சீக்கிரட்டு கூட ஷிவ் பாபா தான் புரிய வைக்கிறாரு நாலேஜ் ஃபுல் பி பாப்பை ஞானத்தை ஃபுல்லாக இருக்கிறதும் ஷிவ் பாபா தான் மனுஷிய சம்ஜிதேக பஸ் சப்கி திலோங்கோ சாந்தேக மனிதர்கள் நினைக்கிறாங்க இந்த கடவுள் எல்லார் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு பரந்து ஹம் ஜோ கருத்தை உன்கா தண்டுத்தோ ஜரூர் ஹம்கோ மில்லைகா மற்றபடி பாபா வந்து எதையுமே தெரிஞ்சிக்க போகிறதில்லை அவங்கவுங்க கர்மாவுக்கு தெரியும் கர்மா தண்டனை கொடுத்துரும் கடவுள் வந்து தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது பைட்டு தண்டு தேங்க அப்பா அம்மா வந்து குழந்தைங்க தவிர செஞ்சா பனிஷ்மெண்ட்டு கொடுத்து சந்தோஷம் அடைவாங்களா என்ன புரியதான் வைப்பாங்க இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்ங்கன்னு தான் சொல்லுவாங்க அது மீறி செஞ்சா கருமா பார்த்துக்கும் ஏ ஆட்டோமேட்டிக்கு பனா பனாயா ட்ராமா இந்த கருமாவுக்கு வந்து எப்படி தெரியும் ஊழ்வினை எப்படி உறுத்து வந்து ஊட்டுத ரொம்ப திங்க் பண்ணாதீங்க ட்ராமாவில் ஏற்கனவே எல்லாமே ரெடிமேடாக இந்த சாஃப்ட்வேர் இருக்கு என்னென்ன தப்பு செஞ்சாங்க அதுக்கு என்னென்ன தண்டனை இந்த பிறவில தப்பிச்சுட்டா அடுத்த பிறவிக்கு அதெல்லாமே ரெடிமேடு எல்லாமே ஜோச்சல் தா அதில் என்ன ரெடி ஆயிருக்கோ அத ஓடிட்டு இருக்கு இன்கே ஆதி மத்திய அந்துக்காரா சாப்பி சம் சாத்திங்க இந்த ட்ராமாவினுடைய முதல் இடைக்கடை ரகசியங்கள் புரிய சிவ பாபாவது அவரங்கோ சம்ஜா தேகோ நீங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் அப்ப பாப்க தேக பட்சே துமாரி அவஸ்தா ஐசி ஹோ ஜோ பிச்சாடிமே குச்சுபி யாது நான் ஷிவ் பாபா சொல்றாரு உங்களுடைய அவஸ்தா அப்படி இருக்கணும் பின்னாடி ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்க கூடாது பாபாவை தவிர கோ ஆத்மா சம்ஜோ எஸ்கோ காத்தாங்க கர்மா தீத்த அவஸ்தா தன்னை ஆத்மான புரிஞ்சிக்கோங்க பாபா நினைங்க அது தான் வேற எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாது அதுதான் கர்மா தீத்த அவஸ்தா நம்ம ரத்தன் மோனி தாதி அப்படிதான் இருக்காங்க இல்லையா பாபா நினைச்சிட்டு இருக்காங்க ஆத்மானு இருக்காங்க வேற எந்த ஞாபகமும் இல்லை விதவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க கர்மா தீத்த நிலையில் இருக்காங்க அது வந்து தான் சரீராக அப்ப வந்து ஃபுல்லா ஆத்மா கீழ் கிளியர் பண்ணிடுச்சு எல்லா கர்ம கணக்கு அச்சா மீட்டே மீட்டே சிக்கியில தே பட்சம் பிரதி மாத பிதா பாப் தாதா கா யாது பியார் அவரு குட் மார்னிங் ருஹானி பாப் கி ருஹானி பட்சம் கோ நமஸ்தே அம் ருஹானி கி ருஹானி பாப் கோ கேலியே முக்கிய சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்காலர்ஷிப்பை லேனே கேலியே அச்சி தரப் சே புருஷாரத்துக்காரோ பாபாவிடமிருந்து ஸ்காலர்ஷிப் அடைவதற்காக நல்ல முறையில் முயற்சி செய்யுங்கள் டீச்சர் பெண் அவரவங்கோ ராஜ்யோக சிக்காவோ டீச்சராக இருங்க மற்றவங்களுக்கு ராஜ் யோகத்தை கற்பிங்க கைடு பெண் சப்கோ கர்கா ராஸ்தா திகானக்கு சேவாக்கறோ கைடா இருங்க வாபஸ் வீட்டிற்கு செல்வதற்கான கைடாக இருந்து சேவா பண்ணுங்க குரு ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாரு செகண்ட் பாயிண்ட் சர்வசக்திமான் பாப்கி யாதுசே அப்னி பேட்டரி சார்ஜ் கர்ணீஹ சர்வசக்திமான் தந்தையை நினைவு செய்து ஆத்மா ரூபமான பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் பாப்சே பிரத்திகர் பாது கபி காம்கி சோட்டு நெய் காணிஹ பாபாட்ட பிராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமா காம விகாரத்துக்கு போனால் அப்புறம் மலையிலேருந்து கீழே தான் வரதானம் சொல்றார் சேவா பாவ்ஸே சம்பன பன் ஹர் ஆத்மா கோ பிராப்திக்கு மேவா கா அனுபவ் கரானே வாலே சச்சே சேவாதாரை பவ சேவை செய்ய வேண்டும் என்கின்ற பாவனையின் மூலம் தன்னை நிறைத்து ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இந்த சேவையினுடைய பிராப்தியினான குஷி சக்தி இதை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக சேவா பாவனையின் மூலமாக அனைத்து கசானாக்களை நிரப்பிக்கணும் சம்பன்னமா அப்புறம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இந்த சேவைனால கிடைச்ச பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய உண்மையான செய்வாதாரி ஆகுக சச்சா சேவாதாரி வக ஜோ ஹர் ஆத்மாக்கே பற்றி சதா சுப பாவனா ஸ்ரேஷ்ட காம்னா ரக்வாத்தாக ரக்தாக உண்மையான சேவாதாரி யார் என்றால் யார் வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் மேலேயும் சுப பாவனை வைக்கிறது சிரேஷ்டமான காம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வ ஸ்பீச் ஸ்பீச்னையும் கருத்தா லெக்கின் சேவா பாவ் துவாரா சர்வக்கே பத்தி குஷிக்கு பாவனா சக்தியோங்கி பிராப்திக்கு பாவனா உமங்கு உற்சாக படானிக்கி பாவனா இருக்கு சகையோக்கி அனுபூதி கராத்தாங்க அவங்க வந்து வெறும் ஸ்பீச் பண்ணுறதா இருக்காது உண்மையான செய்வாதாரி அப்படின்னா மற்றவங்களுக்கு குஷி கொடுப்பாங்க சக்தியை கொடுப்பாங்க ஊக்க முறிச்சாங்க மனசு உடஞ்சவங்களுக்கு மனோபலம் கொடுப்பாங்க அப்படியே கவலையில் இருக்கிறவங்களுக்கு குஷியை கொடுப்பாங்க மனசு அந்த ரொம்ப கவ துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மன அமைதி சந்தோஷம் இதுதான் ஆக்சுவலாக பெரிய செய்வா வார்த்தைகளால் கொடுக்கறத விட வைப்ரேஷனால் கொடுக்கறது தான் ரொம்ப பெரிய சேவா ஒண்டர்ஃபுல் சேவா இதுதான் சேவா துவாரா உனே பிராப்தியும் கா மே அனுபவம் கராதேனா எகி சச்சி சேவாஹ் பாபாட்டருந்து சேவைனால நம்மளுக்கு என்ன பிராப்தி கிடைச்சதுனா இந்த சுகம் சாந்தி சக்தி இது மூணும் கிடைக்கிது இதை வந்து வைப்ரேஷன் மூலமாக மற்றவங்களுக்கு கொடுக்குறது இதுதான் மிகப்பெரிய சேவா ஐசி சேவாமே தப்பஸ்யா சமாயி ஹுஹ இப்போ நாம் வைப்ரேஷன் மூலமாக மற்றவங்களுக்கு குஷியை கொடுக்குறோம் நிம்மதி கொடுக்குறோம் சக்தியை கொடுக்குறோன்னா யோகா பண்ணாமல் கொடுக்க முடியுமா நம்மளாக கொடுக்குறோம் பாபாட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறோம் அவர் தான் கொடுக்குறாரு அப்போ நாம வந்து பாபா இந்த ஆத்மாவுக்கு அமைதி கொடு அப்படின்னு நாம் பாபா கிட்ட தான் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சேவையில் மனசா சேவையில் தபஸ்யா அடங்கி இருக்கின்றது எட்டு மணி நேரம் யோகா எட்டு மணி நேரம் தபஸ்யா எட்டு மணி நேரம் சேவா எல்லாமே இதுதான் யோகா பண்ணாலே அது ஒரு சேவாதான் இந்த மனசா சேவையில் தபஸ்யா அடங்கி இருக்கின்றது ரெண்டுத்துக்கும் ஸ்லோகன் சொல்ற பாப்கி துவாய் லேனி து சிவ தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்றால் ஆக்யாக்காரி பட்சே பணம் அன்பான நல்ல குழந்தைங்களா இருக்கணும் பாபா சொல்ற கட்டளைப்படி நடக்கக்கூடிய ஆக்யாக்காரியாக இருக்க வேண்டும் அப்போ இந்த பாபா கிட்ட இருந்து கிடைக்கும் முரளியில் சொன்னார்ல சாமியாரங்க காலில் போய் விழுந்தால் அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க இப்போ இங்கே எப்படி இருந்து ஆசீர்வாதம் அடைகிறது மூணு விஷயம் சொல்லிட்டாரு ஒன்று அன்பாக இருங்க எல்லோருக்கிட்டேயும் ரெண்டாவது நல்ல குழந்தையா இருங்க மூணாவது ஷிவ் பாபா என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க இது மூணும் இருந்தால் கடவுளோட ஆஷிர்வாதம் ப்ளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அவ்விய சைலன்ஸ்வாரா டபுள் லைட் அனுபவம் டபுள் லைட் ஃபரிஷ்டா ஸ்தித்தியை அனுபவம் செய்ய வேண்டும் ஜித்னா ஜித்னா அப்ப அந்தமுகி ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்வரூப்மே ஸ்தித் ஹோத்தே எந்த அளவு நீங்க உள்நோக்கு முகமா ஸ்வீட் சைலன்ஸ் உள்ள இறங்கணும் அப்படின்னா மனசே ஒரு கடல் மாதிரி ஆழ்கடல் எப்படி இருக்கு ஆழ்ந்த அமைதியா இருக்கு அந்த மாதிரி அந்தர் முக்கீனா உங்க மனக்கடலின் ஆழத்துல போங்க அங்க ஒரு ஸ்வீட் சைலன்ஸ் இருக்கு இனிமையான அமைதி இருக்கு அங்க போய் உக்காந்துருங்க நயனோ நயனோங்கி பாஷா பாவனாக்கி பாஷா அவரு சங்கல்போங்கி பாஷாக்கோ சகஜ சமக்கேங்கே அப்பதான் வந்து கண்களின் பாஷை சங்கல்பத்தின் பாஷை பாவனையின் பாஷை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இவங்க லாஸ்ட் சீன் வந்து என்னது அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும் வைப்ரேஷன் மூலமா அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம தெரிஞ்சாதான குடுக்கறதுக்கு இது எப்போ தெரியும்னா அந்தர் இருந்து பயிற்சி இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன வேணும் என்ன நினைக்கிறாங்க எண்ணம் பாவனை பார்வையில் ஒரு பாஷை இருக்குது சங்கல்பத்தில் ஒரு பாஷை இருக்குது பாவனையில் ஒரு பாஷை இருக்குது இது எல்லாத்தையுமே சகஜமாக புரிஞ்சுக்கணுன்னா அந்தர்முக்கியாகணும் உள்நோக்கு முகமாக இருக்கணும் வெளிநோக்கு முகமா இருந்தா வார்த்தைகளில் புரிய வச்சாலே புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் புரிய மாட்டாங்க எவ்வளவு அந்தியா இருந்தா நினைக்கிறத கூட புரிஞ்சுப்பாங்க பாஷா நல்லா ரொம்ப பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மனசாசை சேவைக்கு வாங்க இதுதான் யோகியோட பாஷா நயன் அதாவது கண்களோட பாஷை வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது பாவ் விறத்திலேருந்து வர்றத வைப்ரேஷன் பேசணும் கண்கள் பேசணும் வைப்ரேஷன் பேசணும் சங்கல்பம் பேசணும் வாய் மட்டும் பேசக்கூடாது இதுதான் வந்து யோகி வாழ்க்கையின் பாஷையாகும் ஆப்கி சைலன்ஸ் பவர் சயின்ஸ் எபி உஞ்சிங்க இந்த அந்த முக்கியாக இருந்தீங்கன்னா கிடைக்கிற அந்த சைலன்ஸோட பவர் இருக்கு இது சயின்ஸோட பெருசு ஜெய்ஜை சயின்ஸ் பிரத்ய ப்ரூஃப் தி தீஹேன் வைசை சைலன்ஸ் பவர் கா ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் இப்போ சயின்ஸில் வந்து எல்லாத்துக்கும் பிரத்யக்ஷ ப்ரூஃப் இருக்கு அதுபோல் சைலன்ஸ் பவர்னுடைய ப்ராக்டிகல் ப்ரூஃப் என்னது ஆப் சப்கி டபுள் லைட்டு உங்களுடைய உங்கள் அனைவரின் டபுள் லைட்டு வாழ்க்கை தான் ஜப இத்தனை பிராக்டிக்கல் திக்காய் தெங்கே தபு நாத்தி பி சபி கி நசர் ஜாய்கி அவர் ஜெய் ஜெய்கார்கா நாரா லகேகா இப்ப இந்த மூன்று பாஷை பேசுறதுக்காக கி பாஷா சங்கல் போங்கி பாஷா கி பாஷா வைப்ரேஷன் பேசணும் எண்ணங்கள் பேசணும் கண்ணு பேசணும் பாய் தரக்கூடாது உள்நோக்கு முகமாக இருக்கணும் இந்த சைலன்ஸ் வந்து வேலை இந்த பாஷை நீங்கள் பேச கற்றுக்கிட்டீங்கன்னா நாளைக்கே ஜெய் ஜெய்கார் ஷிவ் பாபா வந்துட்டாருன்னு முரசு ஒலிக்கும் இந்த ஒரு பிரம்மா பாபா மட்டும் பேசிகிட்டு இருந்தார் இன்னையோட லாஸ்ட்டு இந்த ஜனவரி முப்பத்தொன்று பிரம்மா பாபோடைய பாஷை இதுதான் ஒருத்தரால் பிரத்யக்ஷம் பண்ண முடியல நீங்கள் எல்லாரும் கோஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா பாபா பிரத்யக்ஷம் ஆகிடுவார் முக்தியோட கேட்டு தரக்கும் சொர்க்க வாசலையும் திறந்து ரிப்பன் கட் பண்ணி வச்சுட்டு கிளம்புற வேலையை பார்க்கலாம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க இப்போ வெளிநோக்கு முகமாக இருக்கிறத கொஞ்சம் உள்ளே போங்க சங்கல்பம் பேசிட்டோம் ஓம் சாந்தி